ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அதே அளவுக்கு ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நான் கோதுமை வச்சு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம தனா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம்னா, ஒரு கப் கோதுமை மாவு, பிச்சி வச்சிருக்கேன், ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். நம்ம சக்கரப்பாக ரெடி பண்ணிடலாம். 1.25 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் சக்கரை எடுக்கிறீங்களோ அதில் 1.25 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்துருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சக்கரை நல்லா கரையட்டும். நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சக்கரைப்பாகு கொதிக்கட்டும். சக்கரைப்பாகு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்துருக்க 3 ஏலக்காவை சேர்த்துடலாம். இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சக்கரைப்பாகு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சுகர் சிரப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவை தயார் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1 கப் கோதுமாவை வெறும் கடாயில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தால் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து இதை 1-5 நிமிஷம் நல்லா மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம பிசையணும். இந்த நெய் சேர்த்து வறுக்கும்போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அப்போ நம்ம குலோப்ஜான் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து 1 பாத்திரத்தில் மாற்றிடலாம். பவுலில் நம்ம எடுத்துருக்க 1 கப் கோதுமாவை சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்கணும். நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்க உங்களுக்கு மறந்துட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துருந்தோம். மாவு வறுக்க 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். மீதி இருக்க நெய்யை இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பால் தேவையோ, நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சாதான் மாவு கரெக்டான பதத்தில் வரும். நம்ம மொத்த பால் சேர்த்துட்டோம்னா மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இப்போ மீதி இருக்க பாலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து தான் உருட்டணும். 10 நிமிஷம் மாவு ஊறட்டும். நம்ம மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். கொஞ்சமாக இந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இன்னைக்கு இப்படி தான் உருட்ட போகிறேன். உருட்டல் ஷேப்பில் இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் எல்லாமே உருட்டி எடுத்துக்க போகிறேன். எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு.
நான் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்து சக்கரை பாகுல போட்டுக்கோங்க. சக்கரை பாகுல போட்டு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா நல்லா ஊறுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது பாருங்க, ஃபஸ்ட்டு போட்டது பாருங்க, நல்லா ஊறியிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டது எவ்வளோ சாஃப்டாக அது உடையுது பாருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது எல்லாம் ஊறட்டும். நம்ம டேஸ்டான குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக கிடைச்சிருக்கு. 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கோதுமாவில் செஞ்ச குலோப்ஜாம்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் தன சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.